தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நெய் உருக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் காட்ட போகிறேன். டெஃபினட்டாக எல்லாருக்குமே நெய் உருக்க தெரியும், அதில் டவுட் கிடையாது. பட் வந்து அதில் எப்படி குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் அப்படியே கம கமனு வீடே மணக்கிற அளவுக்கு நெய் உருக்கிறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஃபுட்டில் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலும் உங்கள் ஃபுட்டோட டேஸ்ட்டே வேறு லெவல் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரெஞ்ச் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து இசனி ஸ்டீமேர், ஃப்ரெஞ்ச் நேம், தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. இது வந்து நான் காஸ்கோவில் வாங்கினேன். அரை கிலோ பட்டர், அன்சால்ட்டட் பட்டர், அதுதான் முக்கியம். நெய் உருக்கிறதுக்கு வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான் வேணும், சால்ட்டட் பட்டர் தயவுசெய்து வாங்காதீங்க. இங்கே உள்ள பட்டர்லெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க 50-50 கிராம்ஸ்னு. இது மோஸ்ட்லி எல்லா பட்டர்லேயுமே அவங்க பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இங்கே வந்து பேக்கிங் நிறையா பண்ணுவாங்க. ஸோ பேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு 50 கிராம் வேணும், 100 கிராம் வேணும்னா இந்த மார்க்கர் வச்சு அழகாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். சின்ன அடுப்பே சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பாட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டாக இல்லை அகலமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா பொங்கி பொங்கி ஊற்றாது. ஸோ நான் போட்டு சிம்லே வச்சு தான் மெல்ட் பண்ணுறேன். முக்கியமான டிப் வந்து நெய் உருக்கிறதுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும், அந்த பால் வந்து திரிஞ்சு கருப்பாயிடும் இல்லை ப்ரௌன் கலரில் ஆகிடும், நெய்யோட கலரே மாறிடும். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 10-13 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி ஆகிறதுக்கு. மேலே வந்து அந்த பால் ஏடு வந்து பிரிஞ்சு விழுந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட அது கலர் மாறல பாருங்கள். ரெடி ஆகிட்டே இருக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு. அவ்வளோதாங்க, நெய் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வாசனையாக இருக்கணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகத்தை கையிலே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். 2 நிமிஷம் விட்டுடுங்க, அது நல்லா நெய்யில் கொதிக்கட்டும். கண்டிப்பாக பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வீடே கம கமனு மணக்கும். 2 நிமிஷம் கழித்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்னும் அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதே அந்த சூட்டை அடுப்பு மேலே வைக்காதீங்க, இல்லைனா இன்னும் கொதிச்சுட்டே இருந்து கருகி போயிடும். இது வந்து நல்லா நெய் ஆறி நான் மறுநாள் எடுத்த வீடியோ இது. அப்பையும் பாருங்கள் எவ்வளோ மணல் மணலாக அந்த நெய் இருக்குது பாருங்கள். இதுதான் நெய்யோட பக்குவம். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமும் அந்த நெய் வந்து இவ்வளோ மணல் மணலாக இருக்கணும். அப்படி இல்லை திக்காக திருப்பி பட்டர் மாதிரியே ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நம்ம உருக்குன பக்குவம் சரியில்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக எல்லாரும் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் உருக்க உருக்கிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன, ஃபீட்பேக் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.